ட்ரைலர்ல பார்த்த வரையும் அவருக்கு ஒரு மாஸ் சீன் இருக்கிறது தெரியுது. படத்துல ஒரு ரெண்டு மூணு இடத்துல தானே காமிக்கிறாங்க. ஹியூமன் டிராபிக்கிங் மாதிரி போயிட்டு இருக்கு. சம்மந்தமே இல்லாம இருந்துச்சு ப்ரோ. ஏதாவது ஆடிட் படத்தை மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சிவகார்த்திகேயன் நெகட்டிவ் லோட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அவ்வளவு எனக்கு ஒன்னும் புரியல. படம் பார்த்தா தெரியும். வில்சன் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த ஸ்டோரியும் ஃப்ளாப் பண்ண மாதிரி நான் பாக்கல. டாக்டர் படத்தை வச்சுதான் பீஸ்ட் வந்து நம்ம போன கிடையாது. சிவகார்த்திகேயன் ஒரு டிஃபரெண்டா இருந்துச்சு. யோகி பாபு மேலே படம் நல்லா இருக்கும். மத்த மூவிஸ்ல ஓகே கேரக்டர்ஸ் பட் இதுல எப்படின்னு தெரியல. சேம் தான் ஹியூமன் டிராஃபிக்கிங் மாதிரி தான் இருக்கு. பட் ஹோல் ஸ்டோரி நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ பார்த்தா தான் தெரியும். படத்துலேயே ஒரு ரெண்டு மூணு இடத்துல தானே காமிக்கிறாங்க. அதனால நல்லா இருக்காங்களா இல்லையான்றது தெரியல. மற்ற மூவிஸ்ல ஓகே கேரக்டர்ஸ் வரி இதில் எப்படின்னு தெரியல. ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஓகே படம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இது தோணுது தான். வெயிட் பண்ணுறோம் படத்துக்காக. நல்லா இருக்கு பிரதர், சூப்பராக இருக்கு. ஒரு மாதிரியான ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக இருக்கு. அண்ட் மோர் ஓவர் பேஷண்ட்ஸ் வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் மாதிரி போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. ட்ரெய்லரில் பார்த்த வரைக்கும் ஒரு கிளியர் பிக்சர் இல்லை. பட் ஸ்டில் ஸ்க்ரீன் பிளேலாம் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ட்ரெய்லர் கிடக்கிறது பிடிக்கவே இல்லை ப்ரோ. அதனால சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு ப்ரோ. நான் வந்து ஒரு பார்ட் டைம் வரையும் சரி சிவகார்த்திகேயன் தான் வில்லன் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வினய் பார்த்தோம் இவர் இதுக்கு இவர் தான் ஹீரோன்னு பார்த்துட்டு இருந்தேன் ப்ரோ. சிவகார்த்திகேயன் தான் ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணிட்டு இருக்காருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பயரமா சோசியல் அட்வைஸாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. காக்கி சட்டை மாதிரி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். டாக்டர் படத்தை வச்சு தான் பீஸ்ட் வந்து இது பண்ண போகிறோன்னு கிடையாது. ஏன்னா இப்போ அட்லி ராஜராணி படம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ரொமான்டிக் வைஸாக போனுச்சு. ஆனால் அதே தெரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா மாசாக இருக்குது. தலை ஃபேன். ஸோ அந்த டைலாக்காக போனேன். படத்தில் ஒன்றுமே இல்லை ப்ரோ. இதான் ப்ரோ கெஸ் பண்ண முடியல எனக்கு கரெக்டாக. அதுவுமே இது வந்த ஜேர்னல்லே இருக்கும்னு நினைக்கிறேன். டூஸ் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரைலர் பார்த்த நல்லா இருக்கு. பட் ஸ்க்ரீன் பிளேல ஸ்டோரி என்ன வரும்னு இன்னும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. எஸ்கே அண்ணாவோட ட்ரைலரில் பார்த்த வரையும் அவருக்கு ஒரு மாஸ் சீன் இருக்கிறது தெரியுது. நெல்சன் அண்ணா இப்போ இந்த படத்தை பார்த்து அதுக்கப்புறம் தான் பீஸ்டை முடிவு பண்ணணும். ஸோ அதுக்காகவே இதை நான் கண்டிப்பாக பார்த்தாங்க. இங்கே பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஈ படத்தில் வர மாதிரியும் ஜீவன் அடிச்சது ப்ளஸ் வந்து காக்கி செட்டை அந்த உறுப்பு எடுத்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா வந்து நீட் எக்ஸாமுக்கு நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு இன்ஸ்பிரேஷனாக படம் எடுப்பாங்க நினச்சேன். ஆனால் அது வேறு மாதிரி இருக்குது. ட்ரைலரை வச்சு பார்க்கும்போது ஓரளவு நல்லா இருக்கும் சார். ஒன்றும் தெரியல. ஏதாவது ஆலிவுட் படத்தை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஆலிவுட் படம் தமிழ் படம் எல்லாம் கலந்து தானே எடுக்கிறாங்க. எல்லாம் இதாக எடுக்கும் அதிக மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் எஸ்கேனால இந்த குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும். அதிகமாக விரும்புவாங்க. ஆனால் நல்லா இருக்கும். காமெடியாக இருக்கும். பேசுறது ஆக்டிங் எல்லாம் நல்லா நல்லா தான் ப்ரோ. சஸ்பென்ஸாக தான் இருக்கு. நல்லா எடுத்துருக்காப்ல ரிசன் ட்ரைலர் நல்லா இருக்கு. சிவகா அதிக நெகட்டிவ் லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஆனால் என்ன கிளைமேக்ஸில் வளர்க்கும் போல ஹீரோ தான் காப்பாற்றுற மாதிரி இருக்கும். அதான் கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பா என்னன்ட்டு எல்லாரையும் நல்லவங்க மாதிரி கட்டுறாங்க. சிவகா அதிகம் கெட்டவங்க மாதிரி கட்டுறாங்க. அதில் கிளைமேக்ஸ் தான் என்னன்னு தெரியும். பார்த்தா படம் பார்த்தா தான் தெரியும். ரிலீஸ் ஆனால் ட்ரைலர் நல்லா இருக்கும் ப்ரோ. அவ்வளோ எனக்கு ஒன்றும் புரியல. படம் பார்த்தா தெரியும். நெகட்டிவ் ரோல் மாதிரி தான் இருக்கு பக்காவா. அந்த வரைக்கும் ட்ரைலர் எதுவும் கெஸ் பண்ண முடியல ப்ரோ. என்ன ஆச்சுட்டு விஜய் வச்சு எடுக்கும் போதும்ட்டு கண்டிப்பாக அவரோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும். ஸோ விஜய் வச்சிருக்கும் போது எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரைலர் எதுவுமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு எதுக்கு எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஃபேன் எக்ஸ்பெக்டேஷன் அவங்க ஃபில்ஃபில் பண்ணணும். சிவகார்த்திகேயன் வச்சு எந்த ஜனாலும் டக்குன்னு எடுத்துலாம். ஆனால் தளபதி பற்றி எடுக்கும் போது அவரோட ஹைப்புக்கும் இதுக்கு ஏற்ற மாதிரி படம் எடுப்பாங்க. ஸோ ஸ்கிரிப்டே வெயிட்டாக தான் ப்ரோ இருக்கும். பார்த்த வரையும் நல்லா தான் இருந்துச்சு. கன்லாம் வச்சுட்டு நல்லா தான் இருந்தாங்க. எதிர்பார்க்கலாம் ப்ரோ. பேசிக்கலாவே நாங்களாம் விஜய் ஃபேன்ஸ் தான். அதனால பீஸ்ட்டை பற்றி நீங்கள் கேட்கணும்னா தலைவர் வந்தாலே போதும். தளபதி இருந்தாருன்னா அந்த இடத்துல எந்த மூவினாலும் மாஸ்டாக தான் இருக்கும். வில்சன் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த ஸ்டோரியும் ஃப்ளாப் பண்ண மாதிரி நான் பார்க்கல. பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்டோரி ரைட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அது வரைக்கும் நாங்கள் ரொம்ப ஹோப் வச்சுருக்கோம் பீஸ்ட் மேலே. வெயிட்டிங் ஃபார் பீஸ்ட். மாஸ் ஹீரோ வச்சு படம் பண்ணுறனால எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது பீஸ்ட்டுக்கு. பிடிச்ச எல்லா ஃபிலிமுமே அவர் அந்த ஸ்டோரி வந்து அவருக்கு ஆப்ட் ஆகிரும். ஸோ பீஸ்ட்டுக்கும் அது மாதிரி ஒரு நல்ல எதிர்பார்த்து இருக்கும். மாஸாக இருக்கும் நல்ல எதிர்பார்த்து இருக்கும். அது நெல்சன் கையில் தான் இருக்குது. பீஸ்ட் வந்து தளபதிக்காகவே பார்க்குறோம். நல்லா தான் போயிருந்துச்சு. இல்லை சிவகார்த்திகேயன் எனக்கு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. காமெடியாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தார். டாக்டர் ட்ரைலர் நல்லா தான் இருக்குது. எஸ்கே அண்ணா வர நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக படம் நல்லா இருக்கும். அதெல்லாம் அனிருத் வர மியூசிக் போட்டிருக்காரு. இல்லையா நான் சூப்பராக இருக்கும் நான் புரியும். யோகி பாபா அண்ணா வர இருக்காரு. காமெடிக்கெலாம் பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வெயிட்டிங் தான் படத்தை கண்டி வந்தால் கண்டிப்பாக போய் எல்லாமே பார்க்கலாம் ஃபேமிலியாக. ஒரு படம் நல்லா தான் ப்ரோ. இப்போ ட்ரெய்லர் நல்லா பார்த்தோம் நல்லா தான் இருக்குது. யோகி பாபு இருக்காப்பில் காமெடினா நல்லா வரும். யோகி பாபுனாலே படம் நல்லா இருக்கும் ப்ரோ.